அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஞானவெளி வாழ்க்கை. ஞானவெளியில் ஞானவெளி வாழ்க்கைன்னா ஞானவெளியில் வாழ்கிறது என்கிற பொருளையும் வரலாம், ஞானவெளிக்கு வாழ்வதுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. ஞானவெளிக்காக, ஞானவெளியை அடைவதற்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. எல்லா மதங்களும் ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னால், இப்போ சாதாரண ஒரு இந்து மதம்னு எடுத்துக்கிட்டால், அந்த இந்து மதத்தினுடைய நோக்கமே சொர்க்கத்திற்கு போவது, இறைவனோடு போய் சேர்ந்து அடைவது இல்லையா. இஸ்லாம் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் அப்படி தான், சொர்க்கத்திற்கு செல்வது. கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே ஒரு சொர்க்கத்துக்கு செல்வது என்கின்ற ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கு செல்வது என்ற முற்றுப்புள்ளியை வைத்தே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நோக்கிய வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் என்ன செய்யணும் என்கிற பொழுது சில விஷயங்களை எல்லாம் கற்றும் தந்திருக்கிறார்கள். அதற்கும் இப்போ உதாரணமாக, ஒரு இந்துவாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்துவான வாழ்க்கைன்னு சொல்லப்போனால் அது சிக்கல் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. கிறித்துவத்திலையும் பிரிவுகள் இருக்கிறது, எல்லாத்துலேயுமே பிரிவு. பிரிவு இல்லாதது பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்துன்னு எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி நம்பிகிட்டு இருக்கிற சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன, பகவான்கிட்ட போய் சேருது. அது எந்த பகவான், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம், ஆஞ்சநேயர்கிட்ட போகலாம், அம்மாட்ட போகலாம், யார்கிட்ட போகலாம், அம்மாட்டையும் போகலாம். அதுக்கு நிறைய அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா. ஏதோ எந்த அம்மாட்டையும் அவங்க விருப்பப்பட்ட அம்மாட்ட போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அந்த மதங்களில் பார்த்திங்கன்னா, சென்றடைவது என்பதற்கு முன்னாடி எப்படி நாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ஆயத்தப்படுத்தி கொள்வது என்கிற பொழுது தான் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நீ புண்ணியத்தை சேர்க்கணும், அங்கே போகிறதுக்கு வெக்கில்லது வாகனம், இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனால் ராக்கெட் வேணும், இதை விட்டு நம்ம அமெரிக்கா போனால் ராக்கெட் வேண்டாம், ஃப்ளைட்டு போதும் இல்லையா, கப்பலில் போகலாம், ஏதோ ஒரு மார்க்கம் வேணும். எந்த மார்க்கத்தில் போகிறோமோ அந்த மார்க்கத்துக்கு தக்கவாறு அவர்கள் அந்த ஊர்தியையும் சொல்லுவார்கள். இப்போ இங்கே என்ன ஊர்தியை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொன்னால், என்ன ஊர்தியை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள், புண்ணியம். புண்ணியம் போகிற வழிக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கப்பாம்பாங்க. போகிற வழிக்கு புண்ணியம் வேணும், புண்ணியம் இருந்தால் தான் போக முடியும். அப்போ எவ்வளோ புண்ணியம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே ஏறிக்கலாம். இப்போ புண்ணியமாகவே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, உடனே சட்டுன்னு போயிடுவானா ரெண்டு நிமிஷத்தில்? அது என்ன கதைன்னு தெரியல. புண்ணியம் சேர்த்துக்கணுன்னா, ஒருத்தன் 5% புண்ணியம் வச்சுருக்கான், ஒருத்தன் 100% புண்ணியம் வச்சுருக்கான்னா, அந்த புண்ணியம் எப்படி வருகிறது? ஏன்னா அடுத்தவனுக்கு சோறு போடு, அடுத்தவனுக்கு தர்மம் செய், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டு, மற்றவர்களுக்கு தனக்கு சொல்லலை. இந்த புண்ணியம் வந்து, நீ வாய் பேசாமல் இருந்தால் புண்ணியம் வரும், நீ சண்டை போடாமல் இருந்தால் புண்ணியம் வரும்னு சொல்லியிருக்கானா? புண்ணியத்தை எங்கே சொல்லியிருக்கான்? அவனுக்கு சோறு போடு, அவனுக்கு தானம் செய், இருக்கிறதெல்லாம் அடுத்தவன்ட்டு கொடுத்துட்டு இழிச்ச வாய் மாதிரி நடு ரோட்டில் நில்லு, உனக்கு புண்ணியம்னு இருக்கான். சொன்னவன் சொல்லிட்டு போயிட்டான், சேரவையவன் இல்லையா. இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அந்த புண்ணியங்கிற சரி, அடுத்தவனுக்கு போட்டவனே இவன் எப்படி போவான்? இப்போ உங்கள் கையில் இருக்க காசையெல்லாம் ஒருத்தன் கையில் கொடுத்துட்டீங்க, நீங்கள் எப்படி போவீங்க? இது காசு இல்லாமல் புஸ்ன்னு பறந்துட்டு போகிறதா? புண்ணியங்கிற வாகனம் வேணுமே, அப்போ இதை கொடுத்தவனே அவன் புண்ணியத்தை தாரானா? நீங்கள் கொடுக்குறவன், அவன் அதுக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கான் கர்மாவை. இப்போ நான் கேட்குறது, ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அப்போ ஒருத்தன் ஒரு பொருள் வச்சுருக்கான், ஒரு வாட்சி வச்சுருக்கான், ஒரு ஃபாரின் வாட்சி கொண்டு வந்திருக்கான்,
உங்களுக்கு அந்த வாட்ச் வேணும், நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்சை தந்துடுவான் இல்லையா. அதுக்கு என்ன அவன்கிட்ட என்ன இருக்கிறதோ நீங்கள் பே பண்ணதுக்கு அதை கொடுப்பான். இருக்கிறவன்லாம் கர்மா பிடிச்சவனாலாம் இருக்கான், நீங்கள் அவனுக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவன் என்னத்தை தர முடியும், புண்ணியம் செய்து அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், சிந்திச்சு பார்க்குறதே இல்லை. அவன் என்ன பண்ணுவான், என்கிட்ட இருக்க கொஞ்சம் கர்மாவை உனக்கு தரேன், நீனும் வாங்கிட்டு போம்மா. இப்படி 10 பேருக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அந்த 10 பேர் கர்மாவும் உங்களை படுக்க போட்டுரும். இன்றைக்கி அதான் நடக்குது. புண்ணியம் செய்யணுங்கிறது ஒன்று இருக்குது, எங்கே செய்வது, யாருக்கு செய்வது, எப்படி செய்வது, ஏன் செய்வது, கேள்வி கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கவும் கூடாதுன்ட்டான். அப்போ எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? ஒரு வாகனத்தில் போகிறோன்னா அந்த வாகனத்தை பற்றி நமக்கு தெரியணும், அந்த வாகனத்தில் ஃபியூல் இருக்குதா, இது எப்படி போகக்கூடியது, இதை எப்படி டிரைவ் பண்ணணும், இதில் நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் நம்ம எப்படி அதை சரி செய்து கொள்வது. அப்போ புண்ணியங்கிறது எது, எது புண்ணியம்? ராமேஸ்வரத்துக்கு போனால் புண்ணியமாயிருமா? அப்போ ராமேஸ்வரத்துலேயே வாழ்ந்துட்டுருக்குறானே. நீங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கோ காசிக்கோ போனால் புண்ணியங்கிறாங்க, காசியிலேயே மீன் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறானே, அவன் புண்ணியவானா அபாக்கியவானா? அதாவது கவிமணி அழகாக கேட்பார், இவன் சொல்கிறான் டெய்லி குளிக்கணும், குளித்தா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு. அவர் சிரிச்சிட்டே கேட்குறார், நித்தம் நித்தம் நீராடில் நெடுமால் அருளை பெறலாமேல் கத்துந்தவளை மீன்கள் எல்லாம். இதுக்கு முன்னால் என்றைக்கோ போய் சேர்ந்துருக்கணுமே, அது ஏன் இந்த தண்ணியிலே கிடந்துட்டு இருக்குது? அந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் சமூகத்தில் வைத்து கொண்டது, சமூக இயல்புக்காக, சமூக வாழ்க்கைக்காக, சமூக கட்டமைப்புக்காக செய்து கொண்டது. ஆனால் அந்த சமூக கட்டமைப்புக்கள் நீங்கள் உங்களுடைய எய்ம் என்னது, நம்முடைய டார்கெட்டு, நம்ம டெர்மினல் எங்கே இருக்குது, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, சொர்க்கத்தை நோக்கி நாம் செல்ல போகிறோம் ஏன்னு சொன்னால் அதுக்கு இது ஆகாது. சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கு எது, இது ஆகாது. இந்த புண்ணியத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அப்போ எதை கொண்டு சொர்க்கத்துக்கு? அப்போ சொர்க்கமே இல்லையா? ஆனால் சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கம் என்பது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் என்பதுக்கு நாம் இப்போ என்ன எப்படி எடுத்துக்கொள்ளலான்னு சொன்னால், எது முற்றுப்புள்ளியாக இருக்கிறதோ, எது முடிவாக இருக்கிறதோ, எது சாஸ்வதமாக இருக்கிறதோ, எது நிரந்தரமாக இருக்கிறதோ, அதே சொர்க்கம். அது சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னா அதுக்கு பிறகு நம்ம கஷ்டம் இருக்கக்கூடாது, சிக்கல் இருக்கக்கூடாது, மீண்டும் பிறப்பு இருக்கக்கூடாது. அந்த நம்ம படைத்தவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறோமோ அந்த தன்மைகளெல்லாம் நமக்கு வர வேண்டும், இறைத்தன்மையோடு. இப்போ கிறித்தவத்தில் சொல்வார்கள், இங்கேருந்து போயிட்டா ஆண்டவருடைய வலது பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஆண்டவர் பாகத்தில் உட்காந்துருக்கேன்னு. வைஷ்ணவத்தில் அதான் சொல்லுவாங்க, வைஷ்ணவத்தில் வந்து பகவானோட கலக்க முடியாது, ரெண்டரை கலக்க முடியாது, பகவான் பாதத்தில் உட்காந்து சேவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதே இது சைவத்தில் சொன்னால் அங்கே சேவிக்கிற ஒரு கூத்தும் கிடையாது, நீங்களே சிவம், சர்வம் சிவம், நீனே இறைவனாகிடலாம். இந்த துவைதம் அத்வைதத்துக்குள்ள வித்தியாசமே அதுதான். இப்போ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு முடிச்சை போட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எந்த முடிச்சா இருக்கட்டும், முடிவு என்னன்னா மீண்டும் பிறக்கக்கூடாது, மீண்டும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஜீவனுக்கு வரக்கூடாது, மீண்டும் இந்த மண்ணில் வந்து அல்லோல கல்லோல படக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன வழி ஏன்னு சொன்னால், அப்போ இங்கேருந்து கிளம்பி ஆகணும், இங்கேருந்து அங்கே போகணும், எப்படி போகுது, எது கொண்டு போகும் ஏன்னு சொன்னால், காதற்ற ஊசியும் கடைக்கன் வாராதுகான், இந்த இருந்து வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் கொண்டு போக முடியாது, ஒன்றுமே முடியாது. கடைசியில் கொண்டு எங்கே எரிச்சிருதான், சுடுகாட்டில் கொண்டு எரிச்சிருதான், உடம்பையே எரிச்ச பிறகு எது போக போகுது, உடம்பையே எரிச்சாச்சு எது போக போகுது? அப்போ போகிறது உடம்பு இல்லை, உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் அல்ல, உடம்பை தாண்டிய ஒரு விஷயம் இல்லையா. இவன் என்ன பண்ணுறான், அந்த புண்ணியங்கள் எல்லாம் எங்கே, எது வாங்கி வச்சுருக்குது, புண்ணியம் எங்கே சேர்ந்துருக்கோம்? எல்லோரும் ஒரு பை போட்டிருக்கீங்களா, புண்ணியத்தை வாங்கி வாங்கி பையில் போட்டிருக்கிறதுக்கு? இப்போ தான் மகான்கள் கை கொடுக்கிறார்கள், சாதாரண மனிதர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதில்லை, மதங்கள் இதற்கு வழிகாட்டுவதில்லை. மதங்கள் அவங்க எதை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். யூ டோன்ட் ஆஸ்க் எனி
கொஸ்டின். ஆனால் மகான்களை உங்களை கைவிடுவதே இல்லை. மகான்களையும் சித்தர்கள், சித்தர் நெறி தான் இதுக்கு முடிவான நெறி, சித்தர் கோட்பாடு தான் இவைகளுக்கெல்லாம் மேலானது. அந்த சித்தர் வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை. ஞானத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கை ஞான வெளிக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை. அப்போ அது என்ன சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால், இந்த புண்ணியம் பாவம்ங்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் இந்த உடம்பை சார்ந்தது அல்ல, இவைகளெல்லாம் மனதை சார்ந்தது. எதை சார்ந்தது? மனதை சார்ந்தது. அப்போ நான் கேட்டேன், ஒரு பையை தொங்க போட்டு நீங்கள் இதெல்லாம் போட்டுக்குவீங்களான்ட்டு. அந்த பை மாதிரியே உங்கள் உடம்பு, உங்களுடைய உயிரோடு அந்த உயிர் மனம்ங்கிறத பற்றியில் கூட அவங்க விளக்கில்லை. எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்குன்னே சொல்லிட்டு போயிட்டான் ஒட்டு மொத்தமாட்டு. ஞான வெளியில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, மனம் என்பது எங்கே இருக்கிறது? உயிரோடு இருக்கிறது. அந்த மனம் என்கிற பையில் தான் இந்த புண்ணியங்கள் எல்லாம் போய் சேருது, புண்ணியமோ அப்புண்ணியமோ. அந்த மனதில் தான். அப்போ இப்போ மெதுவாக திருவள்ளுவர் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரவிற. உன் மனதில் எந்த மாசும் இல்லைன்னு சொன்னால் நீ எந்த அறமும் செய்ய வேண்டாம்பாங்கிறார், நீ எந்த புண்ணியமும் செய்ய வேண்டாம். அப்போ யார் புண்ணியத்தை செய்யணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கேடு கெட்டு போய் பாவம் செய்து கர்மா பிடிச்சிருக்கான்ல அவன்தான் செய்யணும், நீ செய்ய வேண்டாம். நீ எப்போ செய்ய வேண்டாம், உன் மனசில் எந்த பதிவும் இல்லாமல் இருந்தால் போதும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற, எந்த இதுவும் செய்ய வேண்டாம். அப்போ அந்த மனதில் மாசு இல்லைன்னா போதும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, அடுத்தவனை கூப்பிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாலோ, இல்லை அடுத்தவனுக்கு காசை கொடுத்தாலோ, அடுத்தவனுக்கு அதை செய்தாலோ இதை செய்தாலோ பிரயோஜனம் இல்லை. ஆனால் செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், செய்தால் புண்ணியம்னு செய்து பாவத்தை வாங்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, இவர் மனசில் உடனே பதிச்சிருவார், தலைப்பாக்கெட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன்ல அவன் புண்ணியம்லாம் நமக்கு வந்துடுச்சு இல்லையா, இப்படி நினச்சிக்கிட்டே இவன் என்ன பண்ணிடுவான், இவன் வீணாக போயிடுவான். மனதில் பதிச்சிட்டானே, அகம்பாவம் வந்துடுது, ஆணவம் வந்துடுது. அந்த மனதில் பதிக்க பதிக்க பதிக்க, மனதில் பதிக்கக்கூடாது. மனதில் இருக்க பதிவெல்லாம் வெளியில் எடுக்கணும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், ஒரு தூசி கூட மனதில் இருக்கக்கூடாது. அந்த தூசு மாசுங்கிறது எதுன்னு சொன்னால், இப்போ மாசுக்கு ஒரு இடத்துல விளக்கம் தர்றார். மாசுன்னா என்ன? இந்த தூசு ரோட்டில் அடிக்கிறதா இதுவா கரையா ஆனால் அது என்னன்னு சொன்னால், அழுக்கு ஆறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த நாளும் உனக்கு இல்லைன்னா நீ அறமே செய்ய வேண்டாம்னு அங்கேயும் சொல்கிறார். அந்த அதுதான் மாசுவாக இருக்கிறது. அப்போ மனதில் எது மாசுவாக இருக்கிறது? அழுக்காறு அவா, அவானா அவா இல்லை, வெகுளி இன்னா சொல். இந்த நாளும் கோவப்பட்டுருவாங்க, அவாளெல்லாம் எழுத்துறாதீங்க இல்லையா. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம். இந்த நாளும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ என்ன செய்ய வேண்டாம், அறமே செய்ய வேண்டாம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், அடுத்தவனுக்கு காப்பி டீ வாங்கி கொடுக்கறது, பிரியாணி பொட்டலம் கொடுக்கறது, நிறையா தான் நடக்குது. ஆளுக்கு ஒரு ஒரு பொட்டலம் கொடுத்துட்டா போதும், நாங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். 50 பேருக்கு இன்றைக்கி அன்னதானம். என்ன தானம்? அன்னதானம். வயிற்றுக்கு சோறு போடு, தப்பு கிடையாது. அதை நான் போட்டேன்னு பதிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காத, நோட்டில் எழுதிட்டு இருக்காத இல்லையா. பசிக்கு ஒரு பிடி உணவு, ஒரு பிடி உணவு கூட கொடுத்தா போதும், பசிக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம விருந்தெல்லாம் கொடுக்குறோம், இன்றைக்கி அன்னதானம் நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? சமபந்தி போசனம் எல்லா மினிஸ்டரும் உட்காந்துருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பசிக்கு போடணும், ஐயா பசிக்குது. அவன் வாசலுக்கு வெளியே நிற்பான், கதவை சாத்திட்டு உள்ளே யாரெல்லாம் இருப்பா, வயிறு நிறைய வீட்டில் சாப்பாடு இருக்கிறவன் இருந்து 2 அடி தின்னுட்டு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தானங்கிறதுல பசிக்கிறவனுக்கு கொடுக்கறதே இல்லை. நான் நிறைய கோயில்கள் நடக்கும்போது பார்த்தேன், பாவப்பட்டதுக்கெல்லாம் அங்கங்கே நிற்கும், வெளியில் வந்து அப்படி நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த வெள்ளை ஜூலியமாக உட்காந்துருக்கவங்க கையில்
என்ன கொடுக்குறான், ஒரு கப்பு நிறைய சுண்டலை கொடுக்குறான், அவன் ரெண்டு சுண்டல் எடுத்துட்டு அப்படியே கீழே அந்த டேபிள் கீழே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவான். அப்புறம் பெருக்கிறவங்க இதெல்லாம் வந்து எடுத்து பாவம் அதுக்கு தீங்குது. ரெண்டு மூணு கோயிலில் பார்த்தேன். அப்போ அவ்வளோ அந்த வேஸ்ட் எதுக்கு? ஐயா எனக்கு பசிக்குது, ரெண்டு சுண்டல் கொடுங்குறவனுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, அதான் புண்ணியம். இப்போ நம்ம அந்த புண்ணியம் கூட இனி பார்க்க வேண்டாம். அவன் உண்மையில் பசியில் இருக்கிறானா கோயிலில் இருக்கான? இப்போ வரவங்களெலாம் பிச்சை வாங்குறவங்களாம் பசியிலையே வாங்குறாங்க. அவன் பைக்கு வாங்குறான், பசிக்கு வாங்கல. பையில் கிண்ணத்தை வச்சுக்கிறான், பாத்திரத்தை வச்சுக்கிறான், அள்ளி அள்ளி பத்து வீட்டு சாப்பாடு இருக்குது. சரி, அது அவங்களுடைய தொழில்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறாருன்னு சொன்னால், நீ வந்து உன் மனதில் மாசு இல்லாமல் இருந்தேன்னா நீ எந்த அறமும் செய்ய வேண்டாம். சித்தர்கள் அதான், நீங்கள் நினச்சி பாருங்கள், மண்ணில் வாழக்கூடியவன் கோயிலை கட்டுறான், மடத்தை கட்டுறான், அங்கே அன்னதானத்தை போடுறான், தண்ணீர் பந்தலை வைக்கான், அதை வைக்கான், இதை வைக்கான், என்னெல்லாமோ வைக்கிறான். அந்த பயலுக்கு ஒரு சித்து வர்றதில்லை, ஒரு பவர் வர்றதில்லை. அப்படியே ஒரு மரத்தடியில் போய் கை காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கார் 4 வருஷம் 5 வருஷம்னு. அவனுக்கு வந்துடுது ஆற்றல், அவன் நினச்சது நடக்குது, அவன் நேராக சொர்க்கத்துக்கு போகிறான். இவன் எந்த அளவுக்கு போகிறான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான், சிவனடி சேர்ந்தா சிவன், இறையடி சேர்ந்தாருன்னு எந்த அடியில் சேர்ந்தாங்கன்னு தெரியாது, பேப்பரில் தான் வரும். ஆனால் அவன் போகிறது உறுதி. ஏன்னா பிடிகிறதுக்கு முன்னால் இருட்டில் தெரியும் வெளிச்சம், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. நீங்கள் இறைவனை போய் சேர போகிறீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக என்ன தெரியும்னு சொன்னால், அந்த இறைவனுடைய ஆற்றல், அந்த அதிர்வு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டீங்க, அப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு மிடுக்கு வந்துடும். அரசு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான், போஸ்டிங் போட்டாலும் போடலைன்னாலும் யூஆர் கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி நீ இறைவன்கிட்ட போக போகிறேன்னா உங்கள்கிட்ட என்ன தெரியும், அந்த ஏரியா எல்கையினுடைய தன்மை வாசம். ஒரு நந்தவனத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க, அதுக்கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த பூவாசம் வந்துடும். உங்களை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இப்போ இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், அப்படியே அந்த ஊட்டியில் போய் அந்த லேக்கு பக்கத்தில் அப்படி போகும்போது என்ன வந்துடுது, ஒரு தெம்பு வந்துடுது. அப்போ இறைவன்கிட்ட போகிறோன்னு சொன்னால் அந்த இறையிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள், அந்த சித்து, அது நேரம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். இது வந்தால் தான் அங்கே போக முடியும். ஏன்னு சொன்னால் தூய்மையோடு தான் தூய்மையோடு போய் சேர முடியும். பரிசுத்தம் தான் பரிசுத்தத்தோடு சேரும். நீங்கள் இறைவன்கிட்ட போனால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அப்போ தான் கலக்க முடியும். அப்போ நீ பரிசுத்தமாக இருந்தாலே உங்கள்கிட்ட என்ன தெரியும், அந்த கனிவு அந்த முகத்தில் தெரியும், ஒரு சாந்த ஸ்வரூபம். உன் வாக்கில் தெரியும் பலிதம், உன்னுடைய வாழ்வில் தெரியும் எளிமை, உன்னுடைய நடையில் தெரியும் ஒழுக்கம், எல்லாம் தானாக தெரியும். அவர் சித்தர் அப்படி எந்திரிச்சு போகிறாருன்னா அவனுக்கு வேண்டியதெல்லாம் அடுத்தவன் செய்துட்டு இருப்பான், அடுத்த நடக்கும், இயற்கை செய்யும். அவன் செய்ய வேண்டாம், அவன் குனிஞ்சு எடுக்க வேண்டாம், எடுக்கணும் போது அது பாக்கெட்டில் வந்துடும். அவன்லாம் போய் சேரப்போகக்கூடியவன். இப்போ எம்எல்ஏ ஆகிட்டீங்க, உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாலே என்ன ஆயிடுது, வாசலுக்கு வந்துடுவான், காவலுக்கு வந்துடுவான், வேன் வந்துடும், ஜீப் வந்துடும். நீ பதவி ஏற்கிறது நாளைக்கு இருக்கட்டும், சிஎம் நாளைக்கு ஆக போகிற, இன்றைக்கே உனக்கு எஸ்கார்டு வந்துடுது. அப்போ இறைவன்கிட்ட போகிறோன்னு சொன்னால் அப்போ என்ன ஆற்றல், என்ன பவர் வரணும். இந்த நாய் புழுத்து செத்துல போகுது, இது எப்படி இறைவன்ட போகுதுன்னு சொல்கிறது. அவங்க உட்கார்ந்துருந்து தவம் பண்ணுகின்ற பொழுது தன்னுடைய கர்மாவெல்லாம் இறக்கி எந்த பயமும் அற்று இந்த உலகத்தினுடைய பலன்களை இற்று அவங்க எங்கே போகிறாங்க, அங்கே வந்துடுது தெம்பு, வந்துடுது தைரியம், வந்துடுது. அவன் இறைவனோடு போய் சேருவான், அவன் தான் அதுக்கு தகுதி உடையவன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து தவம் செய்கிறதுங்கன்னா உடனே ஐயா என்ன நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் மரத்தடியில் உட்கார சொல்கிறீங்களான்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் குடும்பத்தை விட்டு போகணும், நான் பல தடவை சொல்லியிருப்பேன், அன்னைக்கு தவம் என்பது அப்படி செய்தாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை, வீட்டிலே செய்யலாம், வீட்டு தவமே செய்யலாம்.
இல்லையா, எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அலுவலகத்தில் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்க, ஒரே அடி அவசரப்பட வேண்டாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுரண்டிக்கிட்டே கழுகிக்கிட்டே அதை விளக்கிக்கிட்டே அகற்றிக்கிட்டே நீங்கள் இருந்தாலே அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதூகலமோ ஒரு புனிதத்தன்மையும் தானாக வந்து சேர்ந்துடும். அப்போ மனதில் இருக்கக்கூடிய அந்த மாசு எது, அது பட்டியல் போட்டு சொல்லியாச்சு. அழுக்காறு, அப்போ அழுக்காறுனா என்ன? பொறாமை. அடுத்தவங்களை பார்த்து அதுதான் நம்ம நிம்மதியை கெடுக்கும், நம்முடைய பலத்தை கெடுக்கும், நம்மளை பலவீனமாக்கும், நம்முடைய இன்பத்தெல்லாம் அது தொலைக்க வைக்கும். நீங்கள் பொறாமைப்பட்டுட்டீங்கன்னா வாழ முடியாது. பேராசைப்பட்டுட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியாது. கோபப்பட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் கண்ட்ரோலில் நீங்களே இல்லைன்னு அர்த்தம். தப்பு தப்பாக பேசிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, ஒதுங்கி ஓடிடுவாங்க. உறவு இருக்காது, நட்பு இருக்காது. கெட்ட வார்த்தைகளை, தப்பான வார்த்தைகளை நீங்கள் பயணிக்க பயணிக்க உங்கள் மனம் அழுகி கொண்டே இருக்கும். கெட்ட வார்த்தைகளை பேசவே கூடாது, ஏன்னா அது கெட்ட வார்த்தை வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி. அறிவை அறிக்கக்கூடியது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கெட்ட வார்த்தைகள் புற்றுநோய் மாதிரி, அறிவை அறிக்கக்கூடியவைகள். நம்ம நினச்சிக்கிறோம் சும்மா தப்பு தப்பாக பேசிட்டு போகிறேன்னு, அறிவை மழுங்க பண்ணிக்கிட்டே இருக்கும், அறிவை அது சாக வைக்கும். கொஞ்சம் கூட அறிவில்லாத நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும், புத்தி கெட்ட தனத்துக்கு போயிடும். புத்தி போச்சுன்னா அப்புறம் நீ இருந்த எனத்துக்கு, புத்தி போன பிறகு முத்தி எங்கே கிடைக்கும்? சித்தும் கிடைக்காது, முத்தும் கிடைக்காது. என்ன முத்து? அப்போ உங்களுக்கு சித்து வேணும், முத்தி வேணும்னு சொன்னால் அறிவு வேணும். அறிவு வேணும்னு சொன்னால் மனதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள், இந்த குற்றங்கள், இந்த குறைகள் எல்லாம் களைந்தாக வேண்டும். அப்போ எவ்வளோ சிம்பிளான ஒரு வாழ்க்கை, இது கஷ்டமான வாழ்க்கையே இல்லையே. நிறைய வாங்க செய்யணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், அப்படி பண்ணணும், இந்த வேஷம் போடணும், தலையில் மொட்டை அடிக்கணும், இங்கே உத்தராஜ்யம் போடணும், காலில் இது பண்ணணும், இங்கே பட்டையை போடணும், ஒரு கூத்துமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத மனம், நீங்கள் செய்யக்கூடிய தவம் அடுத்தவங்களுக்கு தெரியாது. படோடாபம் கிடையாது, பகட்டு கிடையாது, மினுக்கு கிடையாது. எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை. சாதாரணமாக நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க, போயிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கங்க, தப்பான வார்த்தை பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் மகான். இது செய்யறதுக்கு என்ன கஷ்டம், இது செய்யறதுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் செய்கிறோம்மா, போகிறோம். போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து ஒரு இடி இடிச்சிட்டு ஓடுறான், முன்னோம் கண் இல்லை, எருமை போத பார். அவனுக்கு என்ன பட்டம்லாம் கொடுத்துட்டீங்க? ஒரு குருடம் பட்டம், ஒரு முண்டம் பட்டம், அப்புறம் ஒரு எருமை பட்டம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ உள்ள என்னெல்லாம் இருக்குது? முண்டம் இருக்குது, எருமை இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிறது தானே வெளியில் வரும். இப்போ ஒரு பொருள் வாங்கணுன்னா, ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுக்கணுன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க? இருந்தால் தானே கொடுப்பீங்க, இல்லைன்னா எப்படி கொடுப்பீங்க? அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து அவன் மேலே போடுறீங்கன்னா, அப்போ நீங்கள் எதெல்லாம் வச்சிட்ருக்கீங்க? எருமையை, முண்டத்தை, குருட்டை, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டுல இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே கடை தர முடியும்? இப்போ நான் சொன்னபடி அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நாளும் இல்லாமல் யாராவது ஒரு ஆள் இருக்கமா? அது எப்படியா வாழ முடியும்? நீங்கள் வாழவே விடாமல் இல்லை சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? வாழவே விடாமல் இல்லை சொல்கிறீங்க. ஒரு ஆசை வேண்டாமா? ஆசை வேணும், அவா வேண்டாம், பேராசை. ஆசை வேணும், நான் ஆசைப்படுங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன். அங்கே அந்த ஆசைன்னு சொன்னது எதுனா பேராசையை சொன்னார்கள். நீங்கள் சாதாரண ஆசையை, என்ன ஐயா சொல்லிட்டாரு,
வேத இறங்கிய நாளுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல புது ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், இந்த ஆசையெல்லாம் தப்பு கிடையாதுமா. நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிங்க, அழகாக போட்டுக்குங்க. இதுக்கு செட்டாக காதுக்கு அதுக்கு அதெல்லாம் வாங்கி என்ன ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டாச்சு, அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஆசை, இது ஆசை வேணும். ஆசை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. பேராசை இருந்துன்னா வாழ்க்கை, அதுவும் கிடையாது வாழ்க்கை. ஆசை இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை, பேராசை இருந்தாலும் வாழ்க்கை இல்லை. அப்போ ஆசைப்படுங்க, ஆசை வேணும். மற்றவங்கள போல் நாம் இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நாம் வாழணும், படலாம், தப்பு கிடையாது. இது வந்து முனைப்பு, தன்முனைப்பு. இதை வந்து என்ன தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆசையே கூடாது, ஆசையே கூடாதுன்னா எப்படி வாழ முடியும்? சட்டை போடுறதுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், அந்த ஷர்ட்டு நமக்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகலையான்னு பார்த்து எடுக்கக்கூடாதா? அது ஆசை தானே. இப்போ ஒரு டிஷர்ட்டு, சிவப்பு டிஷர்ட் போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது. அப்போ எடுக்கும்போது இது நமக்கு மேட்சாக இருக்குமா, பாடி ஃபிட்டாக இருக்குமா, ஸ்லிம்மாக இருக்குமா இல்லையா பார்த்தானே எடுக்கிறோம். அப்போ மனசு அது போட்டோன்னு என்ன ஆகுது? வரும்போது கண்ணாடிக்கு முன்னாடி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நல்ல தெம்பாக இருக்குது, அழகாக இருக்குது, அது ஒரு சந்தோஷம். ஆனால் இதையே பேராசைங்கிறது வந்து நம்ம தகுதிக்கு மேலாக நம்ம போட்டிருக்கிறத வச்சு சந்தோஷப்பட மாட்டோம், அடுத்த போடுறோம், நம்ம அதெல்லாம் போட்டுட்டு தெரியுறோம், இவனுக்கு இதெல்லாம் தேவையா, ஆனால் இவனுக்கும் வேணுமா, அவன் போட்டால் தப்பான், இவனுக்கு இதெல்லாம் தேவையாம்பாங்க. அதனால் இந்த ஆசைப்படுவது என்பது தப்பு கிடையாது. ஆசை வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஆசை வேண்டும். ஆசை தான் உங்களை ஸ்பீடப் பண்ணுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் அதில் குழம்பி போயிடாதீங்க. ஆசையே படக்கூடாது, நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், ஏன்னா இப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிட்லாம், முதலாவது ஒரு மெனுவை நம்ம திங்க் பண்ணணும். தப்பு கிடையாது. ஏன் அந்த மெனுன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்துக்கு தக்கவாறு உங்கள் மனம் அதை கேதர் பண்ணும். நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் ஆகாரத்தை வந்து நீங்கள் உங்கள் மனதிட்ட கேட்டு இதை சாப்பிட்லாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் வரணும். அடுத்தவன் திங்கிறான்னு பார்த்து பார்த்து வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் அப்படி தான், ஹோட்டல் போயாச்சுன்னா எட்டி பார்ப்பான். நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒரு தோசை தான் வச்சுருப்பேன், இப்படி எட்டி பார்ப்பான். ஒருத்தர் அப்படி பார்த்துட்டான், நான் என்ன பண்ணேன், வா உட்காருன்னேன், இன்னொன்று உட்காந்துட்டான். அவங்க என்ன திங்கிறாங்க, இவங்க என்ன திங்கிறாங்க, அவங்க என்ன திங்கிறாங்க, நம்ம என்ன ஆர்டர் சொல்லலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. முதல்ல என்ன கவனிக்கணும்னா நம்மள்ட இருக்கிற துட்டை கவனிக்கணும் இல்லையா. அடுத்த கட்டம் நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறத பார்க்கணும். மனசுக்கு பிடிக்காததை போய் வாங்கி சாப்பிட முடியுமா? அப்போ மைண்டு சொல்லும், சில விஷயத்தை நினச்ச உடனேயே அப்படி சுரக்க ஆரம்பிச்சிடும். நல்லா குழா புட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஊர் ஊற ஆரம்பிச்சிடும். குழா புட்டும் என்ன பண்ணும், அப்பளம் போட்டு பயிர் பழம்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு அடி அடிக்கலாம். சாப்பிட்ருக்கீங்களா? நாகர்கோவில்காரங்க சாப்பிட்ருப்பாங்க. நம்ம ஊரில் குழா போட்டுனா இத்தனோண்டு ஒரு துண்டு தானே தருவாங்க உங்களுக்கு, அங்கே அப்படி இல்லை. ஒரு குத்தி அப்படி நகர்த்தி விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு அவ்வளோ தேங்காவாக தான் இருக்கும் முழுக்க. அந்த புட்டில் தேங்காய் நிறைய போட்டு அதை உருத்தி அதில் சிறுபயிர் பாசிப்பயிர் இருக்குதே அதை அவிச்சு வச்சுருப்பாங்க, அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் சீனியும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பளத்தையும் போட்டு இன்னும் வாழைப்பழத்தையும் போட்டு எல்லாம் பிசைஞ்சு அப்படி ஒரு அடி விட்டு காலையில் சாப்பிட்டோன்னா சாயங்காலம் வர அது தாக்கு பிடிக்கும். அப்போ இவனுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருந்தோடனே அந்த குழா புட்டுன உடனே சீக்கிரம் கொண்டாப்பா, சூடாக கொண்டாம்பான். அப்போ அந்த பாடி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஆகாரம்னு சொன்னால் சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும், நீர் சுரக்கும். இப்போ மட்டன் வருதுன்னு வச்சுங்களேன், மட்டன் சுக்கா ஆனோடனே நல்ல கொஞ்சம் வறுவெல்லாம் கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு அப்படி 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 எடுத்துகிட்டு வாங்கப்பான். அது அங்கே வர்றது வரை இங்கே ஊறிக்கிட்டே இருக்கும், உடனே தண்ணி எடுத்து குடிப்பான், அப்போவுமே தெரிஞ்சு போயிடும் ஊறிச்சு. நீங்கள் பார்க்கலாம் ஹோட்டல்லாம் போயிடுச்சுன்னா. அப்போ அந்த ஆசைப்படும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு அதை தாங்கிக் கொள்கிறது. அந்த வெறும் ஆசைப்படக்கூடாது, உடம்பு அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் தப்பு கிடையாது, ஏற்றுக்காமல் உள்ளே தள்ளக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்,
அதை கொஞ்சம் தின்னு, இதை கொஞ்சம் தின்னு, அதை கொஞ்சம் தின்னுன்னு எல்லாத்துலேயும் போட்டு அது என்னென்ன ஜீரணமாகாது, அதுக்கப்புறம் வாமிட் வரும், அது உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும், ஹெட்டேக் வரும். நீங்கள் சரியான ஆகாரம் சாப்பிடல, உணவு சாப்பிடலைன்னா தலைவலியெல்லாம் உண்டாக ஆரம்பிச்சிடும், பிளட்டில் சிக்கல்கள் உண்டாகும். அப்போ ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னால் நிறைய ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க, சாப்பிட போகிறோம், அதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு வாக்கு சொல்கிறது உண்டா? கழுத்துக்கு மேலே ஒன்றும் அசைய மாட்டேங்குது, இல்லை சாப்பிட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயோ வாக்கு சொல்லலையே. அப்போ ஒன்றுக்கு ரெண்டு வாக்கு சேர்த்து சொல்லுவோம், அப்படி தோணுதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மெதுவாக சாப்பிடும்போது என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கு, இந்த உணவு இதை சொல்லும் போதே என்ன ஆயிரும்னா சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்கா இல்லை, சுரக்கும். உங்களுக்கு வந்து அந்த உமிழ் நீர் வந்து ஜீரண நீர், அது அது சுரக்கணும். அது சுரந்துடுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சாப்பிட 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 அது என்ன பண்ணும், அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணும். அப்போ விரும்பின ஆகாரத்தை சாப்பிடணும், அதுதான் நான் சொல்கிறேன். அது ஆசைப்படணும், ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஒரு துணி எடுத்து கொடுக்கறதில்ல, ஒரு விருப்பப்பட்ட ஒரு சாப்பாடு சாப்பிட்றதில்ல, எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஆசை வேணும். ஆசை இல்லைன்னா வராது. இங்கே வரணும், உபதேசம் கேட்கணும்னு ஒரு ஆசை வந்தால் தான் என்ன ஆனாலும் ஆட்டை பிடிச்சாது நம்ம வந்து வந்து விழுந்துடணும்னு தோணும். ஆசை வரலன்னு வச்சுங்க, ஆசை வரலன்னு உங்களை திசை திருப்பிடும். அதனால் ஆசை என்பது தேவை, பேராசை என்பது தேவையற்று. அதுதான் அவா, அந்த பேராசை தான் அவா. அப்போ இதை மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அறம் செய்ய வேண்டாம். அப்போ ஞான வெளியில் உள்ளவங்க எப்படி இருக்கணும், கோபப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, அடுத்தவங்க மீது பொறாமப்படக்கூடாது. நாலு விஷயந்தான், இந்த நாலு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். புண்ணியம் ஜக 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 ஜகன்னு சேரும். அந்த புண்ணியம் சேர 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 மனதில் இருக்கக்கூடிய குப்பை அழுக்கெல்லாம் அடித்து விரட்டிட்டு போகும். இப்போ வெயிட்லெஸ் ஆயிடுவீங்க, பறந்துடுவீங்க, புனிதம் தானாக வந்துடும். ஆவிக்குள் ஆவியானவர் உங்களை வந்து என்ன பண்ணிக்குவார், தழுவிக்குவாருன்னு வாங்க. கிறித்துவத்தில் ஆவி என்ன வரணும், பரிசுத்தமான ஆவி. அந்த பரிசுத்தம் என்பது நம்மள்ட்ட வேணும், அதுதான் புண்ணியம்னு சொல்கிறது. நாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தத்திலும் சுத்தம். நம்ம இப்போ சுத்தமாக தான் இருக்கோம், சுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரையுமே. ஆனால் இந்த சுத்தம்லாம் அங்கே பத்தாது, இதுக்கு மேலே வேணும் அந்த சுத்தம். அப்போ அது உடம்பு சுத்தத்தை பற்றி அல்ல, உடம்பு சுத்தம் அங்கே ஏன்னா உடம்பு இங்கே போயிடுது. அப்போ அங்கே வேண்டியது என்ன சுத்தம், மனசு. அதனால தான் ஞானிகள் உடம்பை பற்றி அக்கறையே படமாட்டாங்க. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உடம்பை பற்றியும் அக்கறைப்பட வேண்டும். ஏன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உயிர் என்ன பண்ணும், உங்கள் உடம்பை விட்டு முடிஞ்சு போச்சு, அது போயிடுச்சுன்னா மனதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் போயிடும். மனதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. இந்த உடம்பு இருக்கிற வரை தான் மனதனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அழுக்கையெல்லாம் நீங்கள் போக்க முடியும். இந்த அப்பாயின்மெண்ட் எப்போ எது வர, உடம்பு இருக்கிற வரை தான் மனதை சுத்தப்படுத்தலாம் முடியும். உடம்பு போச்சுன்னா மனதை சுத்தப்படுத்த முடியாது. மனதை கிளியர் பண்ணணும்னு சொன்னால் எது வேணும், உடம்பு வேணும். உடம்பு வச்சு தான் கிளியர் பண்ணுறோம். எப்படி உடம்பு வச்சு கிளியர் பண்ணுறோம், மனம் எங்கேயோ இருக்குது, உடம்பு எங்கேயோ இருக்குது. லிப்பை இருக்கும் பொத்திக்கிறோம், வார்த்தைகள் பேசுவதில்லை, அடுத்தவங்க தப்பானவங்களை பார்க்கறது இல்லை இல்லையா, கோபப்படுவது கை கால்கள் எல்லாம் நல்லா இருக்க கோபப்படுறதே இல்லை. அந்த பெருவிரல் ரெண்டையும் தரையில் இருக்க ஊண்டி கொள்ள வேண்டும், இந்த ரெண்டு கையையும் சேர்த்து பிடிச்சிக்கணும், கோபம் வராது. அப்படி கோபம் வந்துட்டுனா ரெண்டையும் அழுத்தி பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கங்க, கொஞ்ச நேரத்தில் கோபம் ஓடிடும். ரெண்டு விரல்கள், இது என்ன விரல், கட்ட விரலா, இது வந்து நீர் சக்தி.
இது அக்னி சக்தி. நீரும் அக்னியும் சமப்படுத்தி விட்டால் என்ன ஆகி போச்சுது? சலனம் கிடையாது. வெறும் அக்னி கூடினாலோ நீர் கூடினாலோ கஷ்டம். நீர் குடிச்சுன்னா தளர்ந்து விழுந்துருவான், அக்னி குடிச்சுன்னா எகிரிட்டு நிற்பான். ரெண்டு சமமாக இருந்தால் நார்மலாக இயங்குவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், இந்த முத்திரைகள் கொடுப்பதெல்லாம் பஞ்சபூதத்தை தன்வசப்படுத்துவதற்காக. அதான் அந்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க, விளக்கி கொடுக்கல. இப்போ சிவாய நமகன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது பஞ்சாட்சர சக்கரம்னு சொல்லுவாங்க. பஞ்சாட்சர சக்கரத்தில் சிவாய நம, சிவாய நம அஞ்சு எழுத்து. அப்புறம் இங்கே சிவாய நம, அப்புறம் ஒவ்வொரு எழுத்தும் அந்த அஞ்சு எழுத்தை. இதுக்கு பேர் வந்து திருச்சித்தம்பல சக்கரம். இது பேர் பஞ்சாட்சர சக்கரம் அல்லது திருச்சித்தம்பல சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்றும் எப்படின்னு சொன்னால், ஒவ்வொன்றும் அதனுடைய அளவுக்கு தக்கவாறு. எல்லாரும் எல்லா மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாரும் எல்லா மந்திரத்தையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரு மாத்திரை போடுறான், ஜுரத்துக்கு ஒன்று போடுவான், தலைவலிக்கு ஒன்று போடுவான், வயிற்று வலிக்கு ஒன்று போடுவான். அவனுக்கு முட்டி வலிங்கிறதுக்கு வந்து ஜுரத்துக்குள்ளே மாத்திரையை போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம இன்னைக்கு வாழ்கிறது எப்படி வாழ்கிறோன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் காலையில் அருவாலையும் தூக்கிட்டு ஒரு பெட்டியும் தூக்கிட்டு கிளம்பிட்டான். இவன் பார்த்தான், அவன் டெய்லி காலையில் அருவாலும் பெட்டியும் தூக்கிட்டு போயிட்டுருக்கான், நம்ம மட்டும் உட்காந்துருக்கோமே, இவனும் அருவாலும் பெட்டியும் தூக்கிட்டு போனான். உன்னாக்கு இவன் பின்னாடி போய் என்ன பிரயோஜனம்? அவனுக்கு வயல் இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் களையை பிடுங்கிட்டு வரான். இவனும் அருவாலையும் பெட்டியும் தூக்கிட்டு போனான். இன்றைக்கி நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அவன் செய்கிறான், அவன் மந்திரம் சொல்கிறான், இவன் மந்திரம் சொல்கிறான். ஒரு புஸ்தகம் இப்போ நிறைய வேற நான் பார்த்துருக்குறேன், ஒரு புஸ்தகத்தில் ஏதாவது மந்திரம் போட்டால் உடனே அதை குறிச்சிக்கிறது, அதை வச்சுக்கிறது, அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது. எவனோ எதையோ போட்டு விடுறான். அந்த மந்திரத்தை நீங்கள் படித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? பை வச்சுருப்பாங்க, பை நிறைய ஏகப்பட்ட மந்திரமாக இருக்கும். அந்த அம்மனுக்கு மந்திரம், இந்த அம்மனுக்கு மந்திரம், இந்த அம்மனுக்கு மந்திரம், எல்லா மந்திரங்களுமே உள்ளே இருக்கும். என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு உரியது வேணும். இப்போ நல்லா பாருங்கள், ரெண்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ரெண்டு பேரை ஞாபகப்படுத்துகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இணைஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. யார் சொல்கிறா? மாணிக்க வாசக சொல்லுவார். அவர் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, நகரத்தில், நகரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். நாம சிவாய, அவ்வை பிராட்டி அப்படியே அந்தமாக ஆரம்பிக்குது. சிவாய நம வென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஏன் அந்தம்மா நம சிவாயன்னு சொல்லலாமே, ஏன் சிவாயத்தை சொல்லிச்சு? அந்த அம்மாவுடைய தத்துவப்படி எது முக்கியமோ அந்த எழுத்தை முதல் வைத்து அந்த தத்துவத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் இவர் தத்துவத்தில் சொல்வார். அப்போ அவங்க அவங்களுக்குள்ள லெவல் மந்திரத்தை தான் சொல்லணுமே தவிர, பஞ்சாட்சரத்தில் வரும்போது அந்த பேதம் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயிர் மந்திரத்தில் எவ்வளோ பேதம் இருக்கும்? ஒவ்வொரு ஆளுக்கும் தனி மந்திரம். உங்கள் மந்திரத்தை சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் மற்றதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் பாடுறான், இவன் பாடுறான், நீங்கள் பாடி பிரயோஜனம் இல்லை. மனப்பு சந்தோஷத்திற்கு நீங்கள் எல்லா பாட்டும் பாடலாம், மனதை அடக்குவதற்கு பாடலாம். இதெல்லாம் வெளிப்புறத்தில் செய்வது. இப்போ உட்காந்து நீங்கள் வந்து பாடல் பாட சொல்கிறேன், எதுக்குன்னா வெளியிலேருந்து வந்த நீங்கள் கொஞ்சம் மனதை என்ன பண்ணணும், ஒருமுகப்படுத்தணும், மற்ற சிந்தனைகளிலிருந்து வரணும். அதுக்காக பாடல் பாட சொல்வது. பாடல் பாடும்போது இதனுடைய கருத்துக்கள்லேயே மனோலயம் வந்துவிடும். அப்புறம் அந்த கருத்துக்களை சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். அதுக்கப்புறம் உபதேசம், உபதேசம் உங்களை நெறிப்படுத்தும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் தியானம் போகணும். அதுக்கப்புறம் தியானம் போனீங்கன்னா நல்ல தியானம் வரும். முதல் போனோன்னே தியானம் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது உங்களையும் ஏமாத்துறீங்க, ஊரையும் ஏமாத்துறீங்க. தப்புன்னு கண்ணை பூத்தி நீங்கள் உட்காந்தா தியானம் வராது. உட்காந்துட்டு நினச்சிட்டே இருப்பீங்க, அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திரிச்சிடணும், மூணு நிமிஷத்தில் இருக்கணும், இன்றைக்கி பத்து நிமிஷம் இருக்கணும், இன்றைக்கி பத்து நிமிஷம் இருக்கணும், இன்றைக்கி பத்து நிமிஷம் இருக்கணும்னு பத்து தடவை சொன்னாலே பத்து நிமிஷம் போயிடும். என்ன தியானம் பண்ணியிருப்பீங்க? நினைவு வேறு சிந்தனை வரக்கூடாது. அதனால் இதுக்கு ஆர்டர் எப்படின்னா, முதல்ல வந்து நல்லா பாடணும், இசையில் மனதை ஒருமிக்க வேண்டும். அப்போ இசையில் ஒருமித்த பிறகு உபதேசம் கேட்கணும். சிடி இருந்ததுன்னா சிடி வாங்கலாம், சிடியை போட்டு கொஞ்சம் நேரம் கேளுங்க. ஐயா சிடி விற்கிறதுக்கும் ஒரு வழி சொல்கிறாரு, தோணுதா? அப்படி பயன்பாட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன முத்து, சிடி போட்டுடலாமா? போட்டுறணும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், முதல்ல நீங்கள் வந்து பாடல் புஸ்தகம் கொடுத்தாச்சு,
ஆர்டர் படி பை ஆர்டராக போகணும். அப்போ தான் சாப்பிட்றது கூட ஆர்டர் இருக்குது. முதல்ல என்ன சாப்பிட்ணும், இனிப்பு சாப்பிட்ணும், இனிப்பு சாப்பிட்ணும். ஏன்னா நாக்கில் வந்து முன்னாக்கு இருக்குது இல்லையா, இது இனிப்பை சார்ந்தது அந்த நுனி. அதை அப்படி லேசாக அப்படி கொண்டு போகும்போதே அந்த நீர் சுரந்து தயாராகும். அதனால தான் முதல்ல இனிப்பு வைப்பாங்க, லட்டோ ஜாங்கிரியோ அல்லது கேசரியோ. என்ன கேசரி உண்டா? ஆ, கேசரியோடு தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு முதல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா. கசப்பு கடைசி தான், கடைசி தான் கசப்பு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆர்டர் கரெக்ட். அதே மாதிரி இங்கே நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு வழிபாடு பண்ணுவதற்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது. முதல்ல பாடணும், ஒரு ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ உங்கள் மனம் அதில் ரசிக்கணும். வேறு விஷயத்தையும் விட்டுறணும், வீட்டு கவலை பிரச்சனை அது இது எல்லா தோலாந்துருதிகளெல்லாம் விட்டுட்டு எதில் இருக்கணும், முழுக்க அந்த பாடல் பொருளிலே வரணும். இப்போ அணுதினமும்னு ஒரு பாட்டு பாடுறீங்க, ரசித்து பாடணும். அணுதினமும் எனக்கே டியூன் போயிடுச்சு இல்லையா. அந்த பாடலை முழுக்க நீங்கள் அப்படி ஒரு ரெண்டு மூணு பாடலில் பாடினீங்கன்னா அந்த மனம் அதில் ரசிச்சிடும். இப்போ அந்த பாடலை ரசித்து இருக்கும்போது டப்புன்னு அப்படி டேப்பை ஒரு ஆன் பண்ணி அந்த சிடியை ஒரு டாபிக், ஒரு டாபிக், நம்ம தான் டாபிக் டாபிக்காக பேசுகிறோமே, ஒரு டாப்பிக்கை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை பற்றி கேளுங்க. அந்த அந்த பொருள்கள் அப்படியே சிந்திங்க. அது அந்த டாபிக் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணுங்கள். இப்போ கண்ணை பற்றிட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் அதை டைமிங் எடுத்துக்குங்க வீட்டில். இதுக்குன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்குங்க. எப்படி வரும் தெரியுமா ஆற்றல், கப்ப 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 கப்பன்னு வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ காலையில் ஐயா சொல்லிட்டாரு, ஓடி போகிறோம், கண்ணை பொத்துறோம், ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது ஓ. சிலவங்க காலையில் நேரமே இல்லைங்கிறாங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணும். நான் 8 மணிக்கு தான் எந்திக்கிறேன், நீங்கள் 5:30 மணிக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு, அதனால் அதெல்லாம் முடியாது. ரெண்டு என்ன பண்ணுறாங்க, தியானத்தை விட்டுருந்தாங்க. உங்களுக்கு வேண்டிய வழிமுறை, நீங்கள் பலன் பெறணுங்கிறதுக்காக, அதுதான் ஞான வாழ்க்கை, ஞான வெளி வாழ்க்கை. அப்போ ஞான வெளி வாழ்க்கை என்பது தினசரி ஒரு 2-3 பாடல் பாடுவது, ஒரு உபதேசத்தை கேட்பது, குறைந்தது ஒரு 10-15 நிமிடம் தியானம் பண்ணுவது. இதனோடு உங்களுடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையில் மனதில் இருக்கக்கூடிய மாசை தூசியை கழற்றி விட்டு கொண்டே வருவது. அந்த மனதினுடைய தூசியை ஒற்றடிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மனம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் தியானம் பண்ணி பண்ணி இந்த தியானமும் உங்களுக்கு என்ன அங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய பலன், இங்கே நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாடு பயிற்சி பலன் இதெல்லாம் வருகிற பொழுது என்ன நினைக்கிறீங்களோ அது நினைக்க. பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று 47C வரணும்னா 47C வரும். அது எந்த ரூட்டில் போகிற பஸ்ஸாக இருந்தாலும் இங்கே வந்துடும். கேட்டால் டிரைவர் சொல்லுவான், வண்டி அங்கே ஒரே இதாக வருது, நாங்கள் ரூட்டை திருப்பிட்டு வந்துட்டோம்பா. நடக்காததெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதிசயமும் அற்புதங்களும் தானாக நடக்கும் ஞானவெளி வாழ்க்கையில். உங்களை பார்க்குறவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுவான், கண்டிப்பாக கும்பிடுவான். தெரியாதவங்க கூட சும்மா சிரிச்சுட்டு போவான். நீங்கள் நினைக்கலாம் இவர் நமக்கு தெரியாதுன்னு, அவனுக்கு தெரியும் உங்களை, உங்களுக்கு அவரை தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த ஆன்மா உணரும். ஒரு அற்புதமான வாழ்க்கை, உங்களை கடை தேற்றக்கூடிய வாழ்க்கை, ஞானவெளி வாழ்க்கை. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவரை படித்த, இதுவரை கேட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் குப்பை. வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த சலக்கைகள் எல்லாம் களைந்து விடுங்கள், அதெல்லாம் பிரயோஜனப்படவே படாது. நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. இதெல்லாம் உலக ரீதியான விஷயங்கள். உங்கள் வியாபாரத்துக்கு ஒருத்தருங்க உதவலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், நட்பு விதமாக நட்பு அவனை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல, இது அன்றாட ரெகுலர் ரொட்டீன் லைஃப். இந்த ரொட்டீன் லைஃப்பை போய் இறைவனை பார்க்க போகிறோம், சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கணும். என்ன பண்ணக்கூடாது, முழங்காலுக்கும் மொட்டைக்கும் முடிச்சு போடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். 4 பேருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டா நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன். அந்த கண்ணி
கன்னிப்பன் கடை தேர்றதுக்கு நான் தான் வழி பண்ணேன், ஏன்னா புண்ணியம் வந்துட்டான் இவருக்கு. நாளைக்கு அவன் அடிக்கும்போது அவன் அழும்போதெல்லாம் அது வராது அந்த பாவம், தெரிய மாட்டேங்குது. அதனால் உலக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஆய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாமல் செய்யுங்கள், உங்களை வருத்தி கொள்ளாமல் செய்யுங்கள். இதெல்லாம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழிகாட்டுவது என்பது, இந்த பிறவியை கடந்து பிறவியற்ற நிலையில் இறைநிலையை நீங்கள் அடைவதற்கு மண்ணிலேயே சித்தர்கள் சிவலோகம் தரிசிப்பார்கள்னு யார் சொன்னா? திருமூல சொன்னார். மண்ணிலேயே சிவலோகத்தை பார்க்கலாம், ஏன்னா மண்ணிலேயே நீங்கள் வந்து சித்தருக்கு கணங்களாக நீங்கள் வாழ முடியும், அதற்கு ஞானவேலி வாழ்க்கை உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வண்ணம் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.